குண நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொழல் ஆன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் என்னடா டைட்டிலை பார்த்தா அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் விக்ரமாதித்தனும் வேதாளம் மாதிரி தெரியுதா அப்படியெல்லாம் தோணுச்சு அப்படின்னா அது உங்களோட கற்பனையோட விளைவு தான் நாங்கள் எதுவும் அதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியாது பட் இருந்தாலும் விஷயங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாருங்கள் மேடம் கனிமொழி அவர்கள் ஒரு அறிக்கையை விடுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அறிக்கை நாயகன் தான் இப்போ எடப்பாடியார் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காரணம் என்னென்னா விவசாய கடனை இவர் ரத்து பண்ணிட்டார் பன்னெண்டாயிரத்தி நூற்றி பன்னெண்டு கோடி அளவுக்கு கூட்டுறவு வங்கியில் வாங்கின விவசாய கடனை இவர் ரத்து பண்ணிட்டார்

ட்விட்டர் நீங்க அப்சர்வ் பண்ணாலே ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இன்டர்பிரடேஷனல் ஃப்ரீடம் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல கனவு யாரு கண்டுகிட்டு இருக்கா எத்தனை வருஷமா கனவு கண்டுகிட்டு இருக்கா அப்படிங்கற மாதிரி ஏளனமும் விமர்சனமும் எதிர்கட்சிகள் இதுக்கும் வைக்கிறாங்க இது பாக்கும்போது நம்ம மைண்ட் வாய்ஸ் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அழகிரி அவர்கள் மூக்கா அழகிரி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாரு அதாவது வருங்கால முதலமைச்சரே அப்படின்னு மட்டும் போஸ்டர் அடிச்சு வச்சுக்கோங்க அப்ப அது உங்க கனவு மட்டும் அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொல்லியிருந்தார் ஏன் உனக்கு இல்லையா வருங்கால முதல்வர் அப்படின்னு நடிக்கிறாங்களே ஒன்னால் ஆக முடியவே இல்லையே வருங்கால முதல்வரே மொத்தத்தில் போஸ்ட் அடிச்சு வச்சுக்கிட்டீங்கப்பா எப்ப வந்தாலும் வருங்கால முதல்வர் வருங்கால முதல்வரேன்னு நிச்சயமா கிடையாது அது இந்த விஷயங்களுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கு என்ன பால் இவங்க போடுறாங்க திமுக திறப்புல இருந்து என்னெல்லாம் பால் போடுறாங்க அத வந்து இவர் அவுட் ஆஃப் த பார்க் அடிக்கிறாரா இல்ல இவர் போல்ட் ஆவுறாரா இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் என்னல்லாம் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம்ல வனவாசி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது திரு எடப்பாடியார் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா பதினோரு மெடிக்கல் காலேஜ் ஒரு வருஷத்துல நாங்க ஓப்பன் பண்ணியிருக்கோம் இது பெரிய ஒரு சாதனை அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காரு அரசின் மீது விமர்சனம் வைக்கிறது மட்டுமே திரு ஸ்டாலின் அவர்களோட வேலையா இருக்கு ஆக்கப்பூர்வமா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறார் ஏதாவது ஒரு விமர்சனம் சொல்ல சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காரு இது மட்டும் இல்லாம அடுத்தது என்ன சொல்றாங்க என்ன பத்தி நினைக்காம அவருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு அவர் சொல்றாரு தமிழகம் முதல் இடத்துல நிறைய விஷயத்துல இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா தமிழகத்தோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு ரேட் பண்ணிருக்காங்க சோ அப்படி இருக்கும் போது இந்த விஷயத்தை எல்லாத்தையும் தாங்க முடியாம தான் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை மேல அறிக்கை விட்டுகிட்டே இருக்காரு அப்படின்னு எல்லா துறையிலுமே நாங்கள் சாதனை படுத்திக் கொண்டிருக்கிறோம் தேசிய விருதுகளை பெற்றுக் வேண்டும் வேண்டுமென்றே திட்டமிட்டு தினந்தனம் ஏதாவது ஒரு அறிக்கை சோ இவர் விட்ட அறிக்கைகள் என்ன சிஎம் எடப்பாடி அவர்கள் என்னெல்லாம் விஷயம் செஞ்சிருக்காரு அப்படின்னு பாப்போம் முதல்ல எந்த விஷயத்தை எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம் உங்களை சிஎம் ஆக்கினது சசிகலா அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான குற்றச்சாட்டு திமுக தரப்புலேருந்து எப்பவுமே வைக்கப்படுது இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன அவர் பதில் சொல்கிறன்னா சிம்பிளான பதில் எப்படி உங்கள் நைனா சிஎம் ஆனாரோ அதே மாதிரி தான் நானும் சிஎம் ஆனேன் ஸோ என்ன விஷயத்தை அவர் குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக முதல் முறை தமிழ்நாட்டில் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறாங்க சிஎன் அண்ணாதுரை அவர்கள் சிஎம் ஆகுறாரு அவர் உடல்நிலை மோசமாய் அவரோட இறப்புக்கு அப்புறம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா திரு நெடுஞ்செழியன் அவர்கள் சிஎம் ஆகணும் அப்படின்னு கட்சிக்குள்ளே பெரும்பான்மையான ஆட் சப்போர்ட் பண்றாங்க ஆனால் திரு கருணாநிதி அவர்கள் என்ன பண்றாருன்னா போய் திரு எம்ஜிஆர் அவர்களை கன்சல்ட் பண்றாரு அப்போ அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் நீண்ட நாள் நண்பன் நண்பனுக்கு வேண்டி எதை வேணாலும் செய்யக்கூடிய புரட்சித் தலைவர் என்ன சொல்லாருன்னா நான் பார்த்துக்குறேன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் சொல்லி அவரோட ஆதரவின் பேரில் இவருக்கு சிஎம் போஸ்ட் கிடச்சது ஸோ உங்க நைனா எப்படி சிஎம் ஆனாரோ அதே மாதிரி தான் நானும் ஆயிருக்கேன் அப்படின்னு போட்ட ஒரு ஓவர் ஓவர்பீட்ச் பாலை இவர் கவர்ஸில் ஃபோரை அடிச்சிட்டு பேட் அப்படியே துடைச்சி விட்டாருங்க அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீட் தேர்வு இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டில் ரொம்பவே ஒரு சென்சேஷனல் ஆக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்தால் உடனே நீட்டுக்கு தடை வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தில் காங்கிரஸ் திமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் இந்த நீட்டு தேர்வை கொண்டு வராங்கங்க அது கொண்டு வர்றதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நளினி சிதம்பரம் காரணம் என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இந்த நீட்டு நடத்தியே ஆகணும் அப்படின்னு வாதாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நளினி சிதம்பரம் ஏன் திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் நிறைய இடத்துல அவர் இந்த கருத்தை முன் வச்சுருக்காரு நீட்டு அவசியம் அது இல்லாமல் முடியாது அப்படின்னு அப்ப அந்த கேள்விகள்லாம் இவங்க யார்கிட்ட வச்சிருக்கணும் அப்ப திமுக ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக இருந்து இப்போ ஏன் இந்த விஷயங்கள்லாம் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சிம்பிளான கேள்வி பாண்டிச்சேரியில் உங்க ஆட்சியாக உங்க தலைமையில் தான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அங்க ஏன் நீங்க நீட்டு தேர்வை ரத்து செய்யல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு இது மட்டும் இல்லாமல் திமுக தான் இந்த பதிமூணு மாணவர்களோட இந்த தற்கொலைக்கு காரணமே திமுக தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரியஸ் குற்றச்சாட்டை திரு எடப்பாடி அவர்கள் வைக்கிறாரு இது மட்டும் இல்லைங்க சரிதா மாணவியோட தற்கொலை நடக்கும்போது அனிதா இதை அந்த கட்சியில போய் கேட்டியா ஆஹ் வருங்கால முதல்வர் இருக்கும்போது போய் கேட்டியா சோ அனிதா மாணவி இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட தற்கொலையை நடக்கும்போது திமுக அது ரொம்பவே கடுமையா விமர்சிச்சுச்சு பட் எந்த ஒரு ஊடகமும் இதுக்கு பின்னாடி நீங்க தானே இருந்தீங்க அப்படிங்கிற கேள்வி சிம்பிளான கேள்வி அதை அவங்க கிட்ட கேட்க மாட்டாங்க இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை சோ அடுத்தது பாருங்க ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இட ஒதுக்கீடு இதுதான் இந்த மூணாவது குற்றச்சாட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் இருக்கும்போது இன்டெக் தமிழ்நாட்டிலிருந்து தமிழ் வழி மாணவர்கள் அரசாங்க பள்ளியில் படித்த மாணவர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த நீட் தேர்வு க்ராக் பண்ண முடியல என்ன க்ராக் பண்ண முடியல ஏன் இப்படி பண்ணுறாங்க ஏன் என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு கவர்மெண்ட் ஆராயும்போது கலை அரசன் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டாங்க அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு மாதம் கோச்சிங் கொடுத்ததுனாலையோ ரெண்டு மாதம் கோச்சிங் கொடுத்ததுனாலையோ அவங்களால இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது காரணம் என்னென்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் எட்டாம் வகுப்புலேருந்தே இதுக்கு வேண்டி தனி கோச்சிங் கொடுக்குறாங்க ஸோ காம்படிஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு எப்பவுமே அட்வான்டேஜ் ஆதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிந்துரை கொடுத்தார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து சதவீதம் உள் ஒதுக்கீடு அதாவது வர்ட்டிகல் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க அறுபத்தி ஒன்பது சதவீதம் நம்ம ரிசர்வேஷன் கொடுத்துருக்கோம் அதுல ஒரு பத்து சதவீதம் வெறும் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்த மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது வாக்குல சட்டசபை ஒரு தீர்மானத்தை நிறுவத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் உள் ஒதுக்கீடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்த குழந்தைங்களுக்கு நீட் எக்ஸாம்ல கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றார் கொஞ்ச நாளாக இந்த கவர்னர் இழுத்தடிச்சுட்டு இருக்கறனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணி அதை செயலுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஸோ திமுகவோட ஒரு அழுத்தத்தினால தான் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க பட் அதிமுக தரப்பில் சொல்கிறது என்ன அப்படின்னா நாங்கள் பண்ணுற விஷயத்தை பார்த்து திமுக தலைவர் இந்த அறிக்கையை விட்டுருக்காரு அப்படின்னு நீங்கள் பாருங்கள் இதில் செலக்ட் ஆன ஒரு பையன் ஒரு தம்பி அருமையாக கஷ்டப்பட்டு படித்து இந்த தேர்வில் பாஸ் ஆகிருக்காரு உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் இவர் கோச்சிங் கொடுத்து தான் இவர் பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னு நிறைய கூட்டம் வந்து இவரை கொண்டாட ஆரம்பிச்சிச்சு உடனே அந்த பையன் தெளிவாக என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இதுக்கு வந்து யாருமே காரணம் இல்லை ஒரு பர்டிகுலர் ஆள் மட்டும் காரணம் இல்லை என் ஆசிரியர்கள் என் தாய் தந்தை அதுக்கப்புறமா கூட நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க பட் ஒருத்தர் மட்டும் இதை கொண்டாட வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லிவிட்டார் அடுத்து வந்து சபரிமலா மேம் வந்து அவங்களும் வந்து நான் இந்த மாதிரி இந்த பையனை படிக்க வைக்கிறேன் இந்த பையனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்கூல் நுழைவாய் முன்னாடி வந்து ஒரு வீடியோ எடுத்தாங்க அந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி நீ நீட்டில் பாஸ் பண்ணிடுவியா நான் உங்களுக்கு ஒரு வருஷம் கோச்சிங் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தாங்க நானும் பாஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவை வந்து என்ன செஞ்சாங்கன்னா முகநூலாம் போட்டிருந்தாங்க ஃபேஸ்புக்கில் அது வந்து மேம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இந்த மாதிரி கட்சிக்காரங்க வந்து என்னை மிரட்டினாங்க அப்படி இப்படின்னு வந்து இப்படி ஒரு வீடியோ எடுத்து இப்படி போட்டதே விஷயம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு தெரியாது நானே சமூக வலைத்தளங்களில் இப்படி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு இப்படி போட்டிருக்காங்கன்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க இனி வந்து யாருமே மிரட்டல மேம் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி இவன் வந்து நான் என்னோட பிள்ளை நான் தத்த தத்த தத்தெடுத்திருந்தேன் சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து யா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நான் என்னோட அப்பா அம்மாக்கு தான் நான் ஃபஸ்ட்டு மயம் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து எந்த அச்சீவ்மெண்ட் நடந்தாலுமே உடனே திராவிட கட்சிகள் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இங்கே இருக்குது உதாரணத்துக்கு நம்ம நடராஜன் அவர்கள் இங்கேருந்து இந்தியாக்கு வேண்டி ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடி நம்மளை எல்லாருமே பெருமைப்படுத்தினார் அவர் இங்கே வந்து உடனே எல்லாம் சொல்லிட்டாங்க இதுதான் திராவிடத்தின் ப்ராடக்ட் அப்படின்னு அவர் நேராக போய் சாமி கோயிலில் மொட்டை அடிச்சுட்டு ஆன்மீகத்தின் வழியில் ரொம்பவே அறத்தின் வழியில் அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு ரொம்பவே ஏ பொலிட்டிக்கலாக இருக்காரு வரவேற்கக்கூடிய விஷயம் அடுத்தது பாருங்க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த ஏழு பேரோட விடுதலை பாத்தீங்களா அது நடக்கணும் அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு எடப்பாடி அவர்கள் கிளியரா ஒரு பதில் சொல்றார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்களோட ஆட்சியில் இந்த கருணை மனு கவர்னருக்கு போச்சு அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறது கவர்னர் கேட்டு நடக்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாலு பேரில் அந்த நாலு பேரில் ஒருத்தவங்க மட்டும் நளினிக்கு மட்டும் தூக்கு தண்டனையை கம்யூட் பண்ணிவிட்டு ஆயுள் தண்டனையை மாற்றுறாங்க மற்ற மூணு பேருக்கும் இந்த சலுகை கொடுக்கப்படல ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்குண்டான இனிஷியேட்டிவ் எடுக்கலை இன்ஃபேக்ட்டை மற்ற மூணு பேரோட கருணை கருணைமனையும் நிராகரிக்கப்பட்டது அதுக்கு கையெழுத்து போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமு கால தலைவர்களாக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும் பொன்முடியாக இருக்கட்டும் ஏஆர்கே கே இருக்கட்டும் அப்புறம் அருண் நேருவாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒப்புதல் அடித்தாங்க ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாருக்குமே தள்ளுபடி பண்ண வேண்டியதானே ஏன் பண்ணல அப்படிங்கிற கேள்வி இங்க எழுப்புறாங்க திமுக இதில் வந்து அன்னைக்கு ஒரு செயல்பாடு இன்னைக்கு ஒரு செயல்பாடுன்னு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கேஎஸ் அழகிரி அவர்கள் இதுக்கு ஒத்துப்பாரா காங்கிரஸ் இதுக்கு ஒத்துக்குமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு அதுக்கப்புறமா இதை பத்தி பேசலாமே அப்படிங்கிற மாதிரி திரையிடப்பாடி அவர்கள் இந்த விஷயத்தை உடைச்சிடறாங்க சோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சென்சேஷனல் விஷயத்தை எடுத்து முன் முன்வைச்சு மக்கள் கிட்ட இருந்து ஓட்டு வாங்குறதுக்கு வேண்டி தான் இவர் பண்றாரோ அப்படிங்கிற குற்றச்சாட்டும் எதிர்க்கட்சிகள் வைக்குது அடுத்தது பாருங்க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பவுன்சர் போடுற

முக்கியமாக டெல்டா மாவட்டங்களையும் மற்ற இடத்துலையும் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அதிமுகவினருக்கு இருக்கு இவங்க ஆக்சுவலி என்ன சொன்னாங்க அப்படின்னா திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எஜுகேஷன் லோன் அதாவது கல்வி கடனையும் விவசாய கடனையும் ரத்து செய்வோம் இதுக்கு முன்னாடி ஏழாயிரம் கோடி அளவுக்கு கலைஞர் ஆட்சியில் இந்த கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஸோ எல்லாரும் எழுப்பின கேள்வி எப்படி நீங்கள் எஜுகேஷன் லோனை பண்ணுவீங்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு கீழே இருக்கு அது வந்து ஆர்பிஐ வந்து பார்த்துக்கணும் அதெல்லாம் வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாதுன்னு சொல்லவே அவர் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அதை விவசாய கடனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சார் நீங்கள் வெறும் சொல்ல தான் செய்வீங்க நாங்க அதை செஞ்சே காட்டுவோம் அப்படிங்கற மாதிரி இவர் பண்ணிட்டாரு உடனே இன்னொரு விஷயத்தையும் சொல்வார் என்ன அப்படின்னா நாங்கள் சொல்வதைத்தான் செய்வோம் ஆனால் திமுக காரங்க சொல்ல மட்டும்தான் செய்வாங்க அப்படின்னு ஒரு பதிலடி கொடுக்குறாரு விவசாய கூட்டுறவு சங்கில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று மாண்பு எதிர்கட்சி தலைவர் ஒரு வாக்குறுதி அளித்தார் நாடாளுமன்ற தேர்தலிலே அவரது கட்சியினர் முப்பத்தி எட்டு இடங்களில் கூட்டணியை சேர்ந்தோடு வெற்றி பெற்றனர் வெற்றி பெற்றவுடன் மக்கள் கழித்த வாக்குறுதியை மறந்தார் இதுதான் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலின் போதும் கடைபிடிக்கும் வாடிக்கை தேர்தலின் போது அளிக்கப்படும் வாக்குறுதியை நிறைவேற்றும் ஒரே அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழக மக்கள் நன்கு அறிவார் மாண்பு அம்மாவும் மாண்பு அம்மாவின் அரசும் சொல்வதை செய்வோம் செய்வதை மட்டுமே சொல்வோம் சொல்லாத பிற நன்மைகளையும் செய்வோம் இது நம்ம பார்க்கும்போது நமக்கு ஸ்டாலின் அவர்களோட ரீசன் ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வருது ஏன்னா உங்கள் தொகுதியில் ஸ்டாலின்ல ரீசெண்டாக அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா சொல்வதை செய்பவன் தான் ஸ்டாலின் செய்வதை சொல்பவன் தான் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ நீங்கள் இவரு சொல்ல மட்டும்தான் செய்வீங்க நாங்கள் இந்த மேட்ரே ஈஸியாக டீல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி அவர்கள் அந்த பவுன்சரை ஹுக் பண்ணி அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் அடிச்சிட்டாரு இது ரொம்பவே ஒரு ஸ்மார்ட்டான பொலிட்டிக்கல் மூவ் அதே சமயத்தில் பிகே அவர்களோட மைண்ட் வாய்ஸ் எந்த வால் போட்டாலும் கோல் போடுறாங்களே இவங்களை என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் எழுத செய்யுதுங்க அடுத்தது பாருங்கள் இப்போ ஒரு முக்கியமான பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் என்னென்னா ரெண்டு மெடிக்கல் காலேஜில் இந்த பிரச்சனை ஒன்று ஓடிட்டுருக்கு ஒன்று வந்துட்டு ராஜா முத்தையா மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜ் இன்னொன்று ராணி மையம்மை நர்சிங் காலேஜ் இந்த காலேஜும் பெருந்துறையில் இருக்கக்கூடிய அதாவது ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் இந்த ரெண்டு காலேஜும் என்ன ஒரு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களோட ஃபீஸ் வந்துட்டு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ண பிறகு கூட பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு இதுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிரச்சனை எழுப்பினார் இந்த விஷயத்த முன்வைச்சாரு ஸோ உடனுக்கு உடனே திரு எடப்பாடியார் அவர்கள் அதில் இன்டர்வியூ பண்ணிட்டு இந்த ராஜா முத்தையா காலேஜ்ல எல்லாருமே வந்து பதிமூணாயிரத்தி நூத்தி அறுபது ரூபா தான் ஒரு வருஷத்துக்கு கட்ட வேண்டியிருக்கும் இருக்கும் எம்பிபிஎஸ்ஸுக்கு ரொம்ப ஹெவியாக கட்ட வேண்டாம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்துக்கு கீழே ஸ்டேட் மினிஸ்ட்ரிக்கு கீழே இந்த காலேஜ் வந்துருச்சுன்னு ஆனா இங்க எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் பண்ணும் நான் சொன்ன இன்னொரு காலேஜ் காலேஜுக்கு பாத்தீங்களா இந்த ஈரோல பெருந்துரையில இருக்கக்கூடிய காலேஜ் ஐஆர்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்த காலேஜை எடுத்தாங்க இது ஹைபிரிட் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல மூணு லட்சம் ரூபா பீஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் கூட இந்த பீஸை இவ்வளவு ஹையா வச்சிருக்காங்க அப்படின்னு நூத்திக்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இப்போவும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நேத்தும் இன்னைக்கும் நிறைய ஃபோன் கால்ஸ் அவங்க செய்திலிருந்து நமக்கு வந்துச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம என்ன ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட இப்படி இருக்க கூடிய ஒரு பிரச்சனையை ஒரு ஓவராலாக எல்லா காலேஜ்லையும் எங்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ அதை தீர்த்து வச்சு ஏழை மாணவர்கள் கம்மியான காசில் இந்த பதிமூணாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா இருக்கு பார்த்தீங்களா அந்த ஃபீஸை கொண்டு வந்து இந்த மூணு லட்ச ரூபா ஃபீஸை கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம் இளைய பாரதம் சார்பாக காரணம் என்னன்னா இப்போ நம்மளோட எக்கானமி என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் எக்கானமி அப்போ மக்களுக்கு எல்லாத்தோட ஜாஸ்தி பயன் தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அறிவு சார்ந்த ஒரு தேடல் தான் அப்போ அங்கே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் மெடிக்கல் துறையாக இருக்கட்டும் இல்லை மேல் படிப்பு துறையாக இருக்கட்டும் அதுக்கு கவர்மெண்ட் எவ்வளோ உதவி பண்ணுதோ அதுக்குண்டான ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக பன்மடங்கு கிடைக்கும் அதுதான் கவர்மெண்ட்டோட ப்ரைமரி ஒர்க் அதாவது ஹெல்த் எஜுகேஷன் இந்த இடத்துல மெடிக்கல் எஜுகேஷன் அப்போ ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த இடத்துல கவர்மெண்ட் துரிதமாக நடவடிக்கை எடுத்து தேவையான விஷயத்தை செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா போராட்டம் வலுவடையத்துக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் பதிவு நிறுதியாக நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா திரு எடப்பாடியார் அவர்களாக இருக்கட்டும் திரு ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கருத்து பரிமாற்றம் ரொம்பவே ஆக்கப்பூர்வமாக இருந்தாலும் ரொம்பவே சூடாக இருந்தாலும் அங்கே வந்து கடுகளவு கூட அந்த இங்கீதம் குறையவில்லை ஆனால் இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஜெயக்குமார் அவர்கள் வெஸ் எஸ் உதயநிதி ஸ்டாலின் இருக்கட்டும் இல்ல ஜெயக்குமார் அவர்கள் வெஸ் எஸ் ஆர் ஆசாவாக இருக்கட்டும் இல்லை கே டி ராஜேந்திர பாலாஜி வெர் எஸ் ஆர் ஆசாவாக இருக்கட்டும் அங்கெல்லாம் பேச்சு வந்துட்டு நிறைய இடத்துல இன்டீசென்ட்டாக அதாவது நம்ம மூஞ்சி சுளிக்கிற அளவுக்கு போயிடுச்சு அதுக்கு பதிலாக இப்போ இந்த பண்றாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு அறிக்கை அதுக்குண்டான பதில் இல்லை அதுக்குண்டான நடந்துச்சுன்னா இது எல்லாத்தோட பெனிஃபிட்டும் மக்களுக்கு தான் போய் சேரும் ஸோ இது நல்ல விஷயம் தான் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவர் சொல்லி அவர் செய்யறாரா இல்லை இவர் செய்ய போறாருன்னு தெரிஞ்சு அவர் அதை சொல்றாரா அப்படிங்கிற விஷயம் கடைசி வரைக்கும் ஒரு புரியாத புதிராகவே தான் இருக்கும் இது பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் ஒரு படத்தில் சொல்லுவார் எம்மா இந்த பொட்டுனால நீ அழகாக இருக்கியா இல்லை உன்னால் இந்த பொட்டு அழகாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல எது எப்படி இருந்தாலும் இந்த போட்டி ஒரு அழகான போட்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளோட உங்கள் கிட்டே இந்த விடைபெறுறேன் இணைந்திருந்ததுக்கு நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்